பாடியில் டியூமர் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பார்த்து நாங்கள் இங்கே வந்தோம் மேடம். இப்போ வாமிட்டிங் ஹெட் ஏக்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு மேடம். பாடியில் நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. புனர்ஜன்ல இருந்து மானிட்டர் பண்ணுறாங்க மேடம். வெல்கம் டு புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம கூட பேஷண்ட்டும் அவங்களோட ரிலேட்டிவும் இருக்காங்க. இவங்க கிட்ட இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார் உங்க பேரு? என் பேர் பிரவீன் மேடம். ஓகே, பேஷண்ட் யாரு? என் தம்பி மேடம், வினோத் மேடம். எஸ் வினோத். ஓகே, வயசு என்ன ஆகுது? ஏஜ் 32 இயர்ஸ் மேடம். ப்ராப்ளம் என்ன சார்? பாடியில டியூமர், நெக் பெயின், அப்புறம் கால் வலின்னு ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தா மேடம். 2 இயர்ஸாவே சஃபர் ஆகுறான். ஓகே. அப்புறம் நாங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம். நாங்க உங்க வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா தான் பார்ப்போம். அந்த ரெஃபரன்ஸ்ல தான் வந்தோம். ஒரு 4 பேர் சப்போர்ட்ல தான் நாங்க ஒரு 1 மந்த் முன்னாடி வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 30-40% நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டாக்டர்ஸ் பேஷண்ட்க்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கறாங்க, நல்ல சஜஷன் கொடுக்கறாங்க. மெடிசன் எப்படி எடுத்துக்கணும், ஃபுட் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க கூட யாருமே வரல, நாங்க 2 பேர் மட்டும் தான் தனியா தான் வந்திருக்கோம். பாத்தீங்களா? ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? மேடம் நாங்க விசாகப்பட்டினத்துல இருந்து வரோம் மேடம். ஓகே, இப்ப இவரால ஜர்னி பண்ண முடியுதா? இவ்வளவு தூரத்துல இருந்து ஜர்னி பண்ண முடியுது மேடம், பண்ண முடியுது. முதல் தடவை வந்ததுக்கும் இப்பயும் நிறைய வித்தியாசம் இருக்கா சார்? ஆமா மேடம். இப்ப பேஷண்ட் ஆக்டிவா தானே இருக்காரு? பரவாயில்ல மேடம், ஆக்டிவா தான் இருக்காங்க. பேஷண்ட் இப்ப நல்லா இருக்காங்க. பாடியில கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது மேடம். அப்போதைக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வித்தின் 25 டேஸ்ல பாடியில சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது மேடம். ஓகே, இப்ப சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிடுறாரா? ஃபுட்டு டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் மேடம். டாக்டர் கொடுத்த அந்த ஃபுட் சார்ட்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் மானிட்டர் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் சேம் டயட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், எங்கள் மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாரு? சாப்பிடுவாங்க மேடம், ஆனால் வாமிட்டிங் ஹெட் ஏக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ அந்த வாமிட்டிங் ஹெட் ஏக்லாம் கண்ட்ரோல் ஆகுது மேடம். இந்த 25 டேஸ் ஸ்பேன்லேயே அது நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்ன கேன்சர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார்? பிரெயின் டியூமர்னு சொன்னாங்க மேடம், டாக்டர் சொன்னாங்க மேடம். ஓகே, பேஷண்ட்க்கு எப்போல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு? அதாவது 2 இயர்ஸாவே இந்த ப்ராப்ளம் இருந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 25 டேஸ் ஸ்பான்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ஆயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டெஸ்ட் ஸ்கேன்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா பாடியில டியூமர் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்லிருந்தாங்க. யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நாங்க இங்க வந்தோம் மேடம். ஆயுர்வேதத்துக்கு நீங்க வரதுக்கான காரணம் என்ன சார்? இங்கிலீஷ் மெடிசன்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது 1 மந்த்லயே குறஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா திரும்ப 1 மந்த்லயே எல்லாமே அதிகமாயிடும். பேஷண்ட்டுக்கே தெரியாமலே ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஆயுர்வேதான்றது லேட் ஆனாலும் கம்ப்ளீட்டா அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா குரோத்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, டாக்டர் எப்படி உங்களை பாத்துக்கிட்டாரு சார்? எங்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க மேடம். எங்களுக்கு வெனஸ்டே பாத்தீங்கன்னா கால் பண்ணி கேட்பாங்க. ஆஃப்டர் 1-4 நாங்க பேசுறோம்னு சொன்னாங்க. இது இல்லாம வேற எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா கால் பண்ணுங்க, நாங்க 24/7 அவைலபிள்னு சொன்னாங்க. ஓகே சார், எங்க ஹாஸ்பிடலுக்கு வர பேஷண்ட்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஸ்டார்டிங்லயே அவங்க இங்க வந்து காமிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சர்வை பண்ணிடுவாங்க இதுல. ஓகே 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 சார், எங்க மெடிசன் பேஷண்ட்க்கு நல்லபடியா வேலை செஞ்சு அவர் குணமாகணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி சார்.